ஹலோ கைஸ் வெல்கம் பேக் திடீர்னு நான் உங்கள் அர்ஷத் பேசிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே என்னடா தமிழை பார்த்துட்டு எல்லோரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா கேமிங் தன்னோட பயோகிராஃபி இன்ஸ்பிரேஷன் என்னென்னமோ போட்டிருக்கு, என்னடா ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோலாம் வராது அப்படின்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக போடுமே அப்படின்னு நினச்சா கேமிங் தமிழை பற்றி போடலாம் நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க அவரை பற்றி பார்த்துக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா பேட்டைன்னு ஒரு கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தார். ஓகேவா, இவரோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா, இவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருந்தாரு. அம்மா வந்து பார்த்தீங்க அம்மா அப்பா வந்து அப்படின்னா ஹோட்டலில் வச்சிருக்கனால இவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தான் இருக்காரு, ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா வேலூரில் ஹாஸ்டலில் படிக்கிறார், என்ன படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காரு. ஓகேவா, காலேஜில் பார்த்தீங்கன்னா இவர் படிக்கவே மாட்டாராம்மா, எல்லோரும் காலேஜில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவனை ஒதுக்கி வச்சுட்டு தான் இருப்பாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒழுங்காக பேச தெரியாது, எதுவுமே செய்ய தெரியாது. அதனால் அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே காலேஜில் இருந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவனை பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கவே மாட்டாங்களாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. காலேஜில் 3 வருஷமும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருந்தால், சேர்க்கவே இல்லாமல் எந்த குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா சேர்க்கவே இல்லாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒதுக்கியே தான் வச்சுட்டு இருந்தாங்களாம். அதனால் அவர் அன்னைக்கு முடிவு பண்ண, முன்னாள் நம்ம நல்லா பேசி காமிக்கணும், நம்மளும் நல்லா பேசுவோம் அப்படிங்கிற நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தார். அதனால் பார்த்தீங்கன்னா 2015 காலேஜ் முடிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாருக்கான். அது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க, கிராமத்தார் உனக்குலாம் எதுக்கு யூடியூப் சேனல், எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, ஒழுங்காக படி இல்லாட்டி இல்லாட்டி வேலை எங்கள் கூட வந்து வேலை போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லோரும் சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2015 பார்த்தீங்கன்னா டெக் சேனல் வச்சுருந்தேன், அந்த டெக் சேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கிரிக்கெட் நியூஸ்லாம் கலெக்ட் பண்ண ஒரு கிரிக்கெட் நியூஸ் பற்றி ஒரு சேனல் வச்சுருக்கேன், அந்த நியூஸும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப். அடுத்து வந்து சரி அப்பா ஹோட்டல் வச்சுக்கா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் வச்சுருந்தா அதுவும் ஃப்ளாப். சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரோல் வீடியோஸ்லாம் போடுறாங்களே அந்த மாதிரி ட்ரோல் வீடியோஸ் ஏதாவது போட்டு நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு போட்டு அதுவும் ஃப்ளாப். தொடர்ந்து 4 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்புக்கு மேலே ஃப்ளாப்பாக எதுவுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டார். ஓகேவா, 4 வருஷமும் போச்சு, 2015 இப்போ பார்த்தீங்கன்னா 2019 ஆகிட்டு, என்னடா செய்ய 4 வருஷம் இப்படி வேஸ்ட்டு லைஃபாக போயிட்டே அப்படின்னு மண்டே பிச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். சரி என்னடா செய்ய அப்படின்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து சொன்னேன், டைம் மச்சா ஃபீல் பண்ணாதடா, கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், கேமிங் சேனல் பார்த்தீங்கன்னா நான் கேமிங்கில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சின்ன பசங்க நிறைய பேர் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணார், கேமிங் தமிழன். ஒரு பார்த்தீங்கன்னா தமிழனுங்கிற பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழன் போடுறதுனால கேமிங் தமிழன் அப்படின்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணார். ஓகேவா, 2019 சரி சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எதை பற்றி தான் வீடியோ போட அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு ஒரு கேம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சு. ஓகேவா, அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு சொன்னால் ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் வந்து கிடமிச்சா அந்த கேமை ஏற்றி நீ இந்த மாதிரி வீடியோ போடுறா அப்படின்னு சொன்னால் சரி நம்மளும் எடுத்து வீடியோ போடுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டு வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்காவது ஒரு நாள் 1000 வியூஸ் போகாதா, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதா ஒரு ஏக்கத்தோடு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சொந்தக்காரங்க எல்லோரும் என்ன உங்கள் பையன் என்ன எப்படி நான் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கான், 4 வருஷம் 5 வருஷம் ஆகிட்டு என்ன படித்து முடிச்சு வேலைக்கு போகிறானா இல்லையா, சுற்றிக்கிட்டே இருக்கான் ஃபோன், எப்போ பார்த்தாலும் ஃபோன் கையிலேயே இருக்குது, வேலைக்கு போகிறானா இல்லையா அப்படின்றது எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பாங்களாம் அப்பா அம்மாட்ட. இதான் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயம் ஆரம்பிச்சு, என்னடா அவன் 4 வருஷம் யூடியூப்னு சுற்றிட்டு இருக்கானே. அதனால் அவன் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஏதாவது கடை வேலைக்கு போய் இல்லாட்டி நம்ம ஹோட்டலுக்காக வேலைக்கு வாடா அப்படின்னு சொல்லி அவன் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா கடைசி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பாங்க, எனக்கு ஒரு 30,000 எடுத்தாங்க, நான் எப்படியாவது மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி எதுக்கிட்ட 30,000 அப்படின்னு கேட்டுக்கும்போது என்னோட அவர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சுருக்காரு, அந்த கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 தேவைப்படுது, இது ஒன்றை நம்பி எப்படி 30,000 தர முடியும், நீயே 4 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டா ஒன்றை நம்பி எப்படி 30,000 தர முடியும்னு சொல்லிட்டு 30,000 தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உனக்கு தான் நீ கேட்ட எஃபிசியன்ட் பைக் வாங்கி கொடுத்துட்டேன், அந்த பைக் எடுத்து நீ ஊர் சுற்று, இந்த யூடியூப்லாம் தூக்கி எரிஞ்சிரு, யூடியூப்லாம் தேவையில்லை, பைக் எடுத்து ஊர் சுற்று அப்படின்னு கேட்டதுனால சரி அப்படின்னு கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியும் அப்பா அம்மா எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படி அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா அடமான வச்சு ஒரு 30,000 ரூபா 30,000 பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு, வாங்கி பார்த்தீங்கன்னா லேப்டாப்பும் அப்கிரேட் பண்ணியாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக எடுத்து ஒரு டெய்லி ஒரு வீடியோ போட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சின்சியராக எடுத்து போட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா காசு வர ஆரம்பிச்சிச்சு யூடியூப்லேருந்து. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வடகு வச்ச பைக்கை பார்த்தீங்கன்னா திரும்பி எடுத்துட்டு பைக்கை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் சொந்தக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, என்னடா அந்த யூடியூப்லாம் தூக்கி போடுறாங்க இவ்வளோ தாண்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஏக்காலமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, அதெல்லாம் அவன் சுத்தமாக கண்டுக்காமல் டெய்லி வீடியோ போடுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2020 பிப்ரவரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறாரு, 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபே வாங்குறாரு. ஓகேவா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபே கிடையாது, டெய்லி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது மரத்தடியில் மரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு ஒய்ஃப் ஃபோனில் உள்ள நெட்டை வச்சு அப்லோட் பண்ணிடுறாரு, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபே கிடையாது. இந்த 2020 பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃபே வாங்கினதே அப்போ தான் பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமத்தாளில் கிராமத்தில் டவரும் கிடைக்கிறதுனால மரத்து மேலே ஏறிட்டு தான் பார்த்தீங்கன்னா வீடியோவே அப்லோட் பண்ணிட்டு வரான்.
சரி ஒய்ஃபை வேங்காச்சு, இனிமேல் நம்ம நல்லா வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா லாக்டவுன் வந்துச்சு, கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. சரி இந்த லாக்டவுனில் பார்த்தா எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நாளைக்கு நம்ம எப்படியாவது ஒரு அஞ்சு வீடியோவாக போட்டோம் அப்படின்னு சொல்லி அஞ்சு வீடியோ கிட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவாராம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வீடியோ போடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி நம்ம போடுவாராம். ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கு இருந்துச்சு, நைட்டு பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப்காண்டியே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாராம். அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு அஞ்சு ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ போட்டு 110 வீடியோ போட்டாராம். ஒரு மாதத்தில் தொடர்ச்சியாக வீடியோ போட்டிருந்ததில் பார்த்தீங்கன்னா 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தது. பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் ஆச்சா, 1.27 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாராம். ஓகேவா? எப்படியோ இந்த கொரோனா டைமில் ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஆனால் அந்த கொரோனா டைம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரர் இன்னும் கேட்டுட்டே இருக்காங்க, இன்னும் உங்கள் பையன் வேலைக்கு போகிறானா இல்லையா, சம்பாதிக்கிறானா இல்லையா, காசு வருதா இல்லையா அப்படின்னு கேட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏதாவது சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சரூபா மதிப்புள்ள கார் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் வாங்குறாரு. ஓகேவா? அந்த காரை பார்த்தோன்னா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சந்தோஷம், என் பையன் அந்த காரில் ஏறி உட்காந்தானே அந்த கார் ஃபுல்லாக வச்சு ஊர் ஃபுல்லாக கத்துறாரு, என் பையன் வாங்கி கொடுத்த காரு, என் பையன் சித்தவங்க சொந்தக்காரன் எத்தனை பேர் கேட்டப்போ அவங்க பையன் சம்பாதிக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லா முன்னாடி போய் என் பற்றி என் பையன் வாங்கி கொடுத்த கார் அப்படின்னு சொல்லுவாங்க கெத்தா அப்படி சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தாராம். சரி நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோம், இன்னும் நம்ம நல்லா வீடியோ போடணும், மற்ற யூடியூப் சேனல் மாதிரி கேம் சேனல் மாதிரி நம்ம வீடியோ கூட நம்ம நம்ம சொன்னாலே கேமிங் தரணும் அப்படி சொன்னாலே தெரியிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னை க்ரியேட் பண்ணுற மாதிரி இந்த கேம் எளிமையா இல்லையா என்ன பண்ணுவீங்கோ என்று தெரியுதுல பாடுகிறதே போடே பாட்டுட்டா முறுக்கு தப்படத்தா இருக்கு. ஆனால் நம்ம மேலே ஒரு கை வைக்க கிச்மி படாபடா ப்ரோபின் தமிழ்நாடு மேலே கை வைக்க ஒரு போறன் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபன்னாக கொண்டு போயிட்டு இருப்பான். இவன் பார்த்தீங்கன்னா வாடாம வாடாம வச்சா அடிச்சு சும்மா எல்லாம் அடிச்சு சும்மா கத்திக்கிட்டே இருப்பான், என்னடா அவன் கத்திக்கிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணும். இது பார்த்தீங்கன்னா ஃபன்னு கிரியேட் பண்ணிட்டு தான் கத்திக்கிட்டே இருப்பான். வேற எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா காரணமே எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாட்டுலாம் போடுவார், இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக இருக்கணும், நம்ம சேனல் பார்த்தோம் ரொம்ப சிரிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பாடுவார். இந்த மாதிரி ஃபன்னாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார், அது பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி மட்டும் தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுறாரு. ஓகேவா? நம்மளால் முடியாது, நடக்காது, தெரியாது, வராதுன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்க முன்னாடிலாம் அப்படி வேறு லெவலில் சப்ஸ்கிரைப் ரீச் ஆகி வேறு லெவலில் மாஸ்டர் இருக்கிற கேமிங் தமிழ் நினைக்கிற ரவிச்சந்திரன் விக்னேஸ்வரன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எடிட்டிங் ஆகுது, யூடியூப்லேயே இப்போ 2 தமிழ்நாடு பிக்கஸ்ட் கேமிங் ஃபோனுக்கு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி வேறு லெவலில் இன்ஸ்பைர் பண்ணிட்டாங்க எல்லோரும். அப்படி இந்த வீடியோ நான் அவங்களை இன்ஸ்பைர் பண்ணினேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இன்ஸ்பைர் ஆகிட்டான் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டையும் போட்டுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அவங்களும் இன்ஸ்பைர் ஆகிட்டு ஓடுவா. ஓகே கே சவாதான இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிக்கிறேன், டேக் கேர், பாய். வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால் முடியும் நாம் நம்புகிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.